நீங்க செய்யறது உங்களுடைய அரசியல், நீங்கள் சில அரசியல்வாதிகள் ஜால் கனவு பால் அப்படியானாக்கள் சில போத கடத்தல்கள் சம்பந்தமான விட விஷயங்களையும் வந்து நீங்கள் தான் அவங்கள கொடுத்து கெடுக்கிறது. நான் கிளியரா சொல்றேன், இந்த அரசியல்வாதிகள் தான் எத்தனை அரசியல்வாதிகள், ஸ்ரீதரன் ஐயாண்ட பேர்ல எத்தனை பார் இருக்கு. அதுக்கப்புறம் நான் போய் வைன் போத்தரோட போட்டதுக்கு வந்து அறிக்கை விட்டு கொண்டிருக்கிறீங்களாப்பா. வைன் போத்தரோட ஒரு போட்டோ ஒன்று போட்டதுக்கு குமார் அப்படியான டேலண்டான ஆக்கள் எல்லாரையும் நீங்க குடு கஞ்சா, அதை விட வந்து பார்கள் ஓப்பன் பண்ணி 11 மணியிடம் ஓப்பன் பண்ணி போயாடையில வித்து எல்லாம் செய்யறது எங்கள்ட அரசியல்வாதிகள் தான் வருமானத்துக்காண்டி. மற்ற பக்கத்தில் போய் லண்டன்ல இருந்து கத்தி கொள்றது, இவனுகள் சமூகம் மாற்றம் சமூகம் வந்து நாசமா போய்க்கொண்டிருக்கிறது, சிங்களவர்கள் திட்டமுட்டறையில் ஆடி அவன் தண்ட வேலையை பார்த்துட்டு இருக்காண்டா. அவனோட திட்டமிட்ட வேலையும் செய்யல, அவன் தண்ட வேலையை பட்டிருக்கான். நீங்கள் தான்டா அவனோட போய் பாலிமண்ட சேர்ந்துருந்து குடிச்சிட்டு இங்க வந்து சொல்றது அவங்கள் நாசமா போறாங்க, இளம் சமுதாயம் நாசமா போகுது, இளம் சமுதாயம் நாசமா போகுது, சும்மா இளம் சமுதாயம் அடி அவங்க நல்ல அவங்களை நீங்க ஒழுங்கா அவங்களுக்கு ஒரு தொழிற்சாலை ஒன்றை கட்டி கொடுத்து இவ்வளவு காசு சேர்த்து இவ்வளவு கூத்தடிக்கிறீங்க, கரும்பு தொழிற்சாலையெல்லாம் வச்சிருக்கிறீங்களா, அடுத்து அரசியலுக்கு வர போறீங்க நினைக்கிறேன் சத்யமூர்த்தி ஐயா. உங்களோட ரெக்கார்டிங் எனக்கு இருக்கு, நாங்கள் அதை ஆறுதலா போடுறோம், வழக்குகள் முடியட்டும். அது சம்பந்தமாக நான் கதைக்க விரும்பலை. இளம்படியில் என்னோட தாங்குவோப்பு சரிதானே, நான் அவனுக்கு சொல்கிறேன், நான் அவங்களுக்கு சொல்கிறேன், நான் அவனுக்குள்ள ஒருத்தனாக இருந்து அவங்கள மாற்றி காட்டுறேன். படித்தா அப்படி இருக்கலாம்னு சொல்ல நீங்கள் ஒரு உண்மையான ஒரு என்ன சொல்கிறோம் லீடர்ஷிப் ஒன்று உங்கள்ட்ட இருந்திருந்து என்றால் இவரை பார்த்து நாங்கள் இப்படி வரணும்னு சொல்லி ஒரு இளம்படியில் எப்படியாவது ஜோசிக்கிற ஒரு லீடர்ஷிப் தமிழில் யார் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் யார் உங்கள் யாரை சொல்ல போகிறீங்க நீங்கள். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு விளங்குறதுக்கு சான்ஸ் இல்லை சரியா. அந்த முக்கியமான அரசியல்வாதிகளுக்கு தேர் ஆர் பீப்புள் போர்ன் இன் 1980s ஓ லெஸ் தேன் தட்ஸ் கோல் பேபி பூமர்ஸ். நீங்கள்லாம் பேபி பூமர்ஸ் அடாப்பா சரிதானே. உங்களுக்கு அரசியலும் தெரியாது, லீடர்ஷிப்பும் தெரியாது, உங்களுக்கு ஒரு குவாலிட்டி அண்ட் இல்லை, உங்களோட ஃபோன் நம்பரை பப்ளிக்காக போடுறதுக்கு பயம், உங்களை வந்து பார்க்குறேன்னு சொன்னால் இல்லாமல் விழுந்தடிச்சு தான் சார் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ யாரும் இன்னும் வந்து பார்க்கலாம், நான் சாகும் வரைக்கும் என்னை யாராவது வந்து பார்க்கணும்டா நான் உங்களோட வீட்டை வந்து பார்க்குறேன். எப்படி வசதி, நீங்கள் வேறு யாராவது ஒரு அரசியல்வாதி வந்து நீங்கள் இப்படி போய் பார்க்கலாமா, அவரோட கட்சி இவரோட கட்சி அங்கே பெர்மிஷன் எடுத்து இங்கே பெர்மிஷன் எடுத்து, நான் இதே மாதிரி எந்த படியில் எனக்கு நெஞ்சில் ஹாத்தியால் குத்த மாட்டான்ட்டு 100% நான் நம்புகிறேன். இளம்படியால் எந்த தம்பி மாறடாப்பா, அவனை பற்றி நீங்கள் ஒன்றும் கதைக்க வேண்டாம், அவனுகள் அப்படியே இருக்கட்டும். அவனை நீங்கள் ஒரு ஒழுங்கான ஆக்கள்னு சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், இவ்வளோ காலம் அவனுக்கு ஒரு ஒரு இதோண்டை போட்டு கொடுத்து, ஒரு யூடியூப் ஒரு ஸ்டூடியோ ஒன்றை போட்டு கொடுத்து, ஒரு நல்ல ஒரு சொன்னீங்களே தம ஒரு வைத்தியர் எழுதியிருந்தார், தமனாவை பார்ப்பதற்காக பனைமரத்தில் ஏறின சமூகத்துடன் தான் போராடி கொண்டிருக்கவன் அவருடைய, நான் நினைக்கிறேன் அவர் செந்தூரனாக இருக்கவன் நினைக்கிறேன் அவரா அல்லது வேறு யாரும் ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது எக்ஸாக்டாக தெரியாது தெரியாமல் சொல்லிடுவானும். அப்போ உங்களுக்கு தமிழ்நா பார்க்க விருப்பம் இல்லையா ராசா, தமிழ்னா வந்து அவுட்டு விட்டு ஆடினா நீங்கள் தெரியாமல் உங்கள்கிட்ட ஃபோன் எடுத்து பார்ப்போமே, நீங்கள் pornhub.com இவ்வளோ தரம் பார்த்துருவீங்க, அல்லது வந்து xhamster.com இவ்வளோ பார்த்துருக்கீங்க, உங்களோட ஒவ்வொரு டாக்டர்ஸ்ட ஃபோனையும் எடுத்து பார்ப்போமே. அதான் சொல்கிறேன், நான் ப்ரொஃபஷனலாக இருக்கணும்டா ப்ரொஃபஷனலாக இருப்பேன், இல்லை உங்கள்ட லெவலுக்கு ரங்கை தான் பண்ணுமெண்டா ரங்கி கதைக்கிறேன். நான் எங்கண்டா இளம் படியலை பற்றி கதைக்க வேண்டாம், என்னுடைய இளம் சமுதாயம் கெட்டு போனதுக்கு முக்கியமான காரணம் வந்து அரசியல்வாதிகள், அவனுகளுக்கு நான் ஒரு வழிகாட்டியாக இருப்பேன், அவங்கள நெறிப்படுத்துவோம், அவங்களுக்கு காசு எல்லாருக்கும் காசு உள்ள காசு தானே. இப்போ நீங்கள் இவ்வளோ கோடி கோடி அடித்து அங்கே போய் பிரச்சாரம் லண்டன் அமெரிக்கா, நானும் போவேன், நானும் போய் எல்லாரையும் மீட் பண்ணுவேன், வெளிநாள் இருக்க சொந்தக்காரர் எல்லாரையும் மீட் பண்ணுவேன், லண்டன் அமெரிக்கா அங்கேயெல்லாம் போய் நீங்கள் உழைச்சி கொண்டு வந்து இங்கே சும்மா பொய்யா வடக்கு கிழக்கிலே அடி 7 மண்டா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும், என்னோட காசு இல்லை இப்போ நான் காசு வர நேரம் நான் செய்து காட்டுறேன். இந்த ஏனையன் ரோட்டில் பாலப்பழம் விற்கிறவங்க எல்லாரையும் ஒரு பஸ் போட்டு அப்படி கூட்டோடு தூக்கி கொண்டு போய் இங்கே படிப்பீங்கடா 7 மண்டா சும்மா மலைய பிள்ளையில கூட்டி கொண்டு வந்து அதில் குளிக்கிறதுல அதில் சோப் போடுறத கேமரா போட்டு பார்த்துட்டு அதை ரெண்டு பேர் காப்பாற்றி அதில் பற்றி நான் கதைக்க விரும்பல, பாவண்டா அது ஒரு பாவம், இந்த பாபத்தை நீங்கள் எங்கே கொண்டே அழிப்பீங்கன்னு ஒரு எனக்கு தெரிய இந்த பாபம் நீங்கள் எனக்கு கூட அப்போ நீங்கள் பெரிய ஞானி மாதிரி கேட்குறீங்க, இல்லை ராசா எங்களுக்கும் பழைய பாசம் இருக்குது, நாங்களும் பிள்ளை விட்டுருக்கிறோம், ஃபேஸ்புக்கில் ஓப்பனாகவே சொல்லுங்கோ, நாங்கள் பிள்ளையண்டா பிள்ளையண்டிட்டு கொடுறோம். இப்போ ஒரு லீடர் வந்து இப்போ தந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு பொதுமக்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன், நான் பிள்ளையான விஷயங்கள் செய்திருந்தால் இப்போ கூட நான் ரெக்கார்டிங்கள் ஏதாவது இருந்தால் யாராவது பொது வழியில் போடலாம், என்னோட ஹாஜர் ரெக்கார்டிங்கள் வாங்கோ குடிப்போம் வாங்கோ வேறு தப்பு செய்வோம் உண்டு என்னோட இருந்தால் துணிந்து போடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, அனானிமஸ் அவரை கிரியேட் பண்ணி போட்டு போடலாம், எங்கேருந்து பார்த்து கொண்டிருக்காங்க. அதான் நான் சொல்கிறேன், நான் மிக்க இப்போவும் இந்த இளம் சமுதாயத்துக்கு சொல்கிறது எந்த எலெக்ஷனில் எந்த சின்னப்படியை தான் வேலை செய்வாங்க, எப்படி வசதி
பார்ப்போம், நான் அவங்களோட தான் நிற்பேன். நீங்கள் கிளாடிகளெல்லாம் போய் தனியாக நில்லுங்கோ. இப்போ வரைக்கும் ஒரு வாக்கெடுத்து எடுத்துருக்கீங்களா? 15 வீதம் தான் வச்சிருக்கிறீங்க, அதுக்கு முடிப்போம். உங்களுடைய சொத்து விவரங்களை போடுவது கீழுமாக இருக்குமா? உங்களால் சுமந்திரன் ஐயாவாக இருக்கலாம், சாணக்கியன் ஐயாவாக இருக்கலாம், ஸ்ரீதரன் ஐயாவாக இருக்கலாம், சித்தார்த்தன் ஐயாவாக இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளோட சொத்து விவரங்கள், உங்களுடைய மனைவிமார்களுடைய ஐடென்டி கார்டு நம்பரை போட இயலுமா? என்னுடைய ஐடென்டி கார்டு நம்பர் 86 18 0 32 95 V. எப்படி வசதி? பரவாயில்லை. யாழ்ப்பாணத்தில் நீங்களே ஒரு 10 படியலை உங்களோட மகனுண்ட 10 படியலை சொல்கிறது எதை கட்டி போட்டு உடண்டு முன்னுக்கு இதை நம்ப பிள்ளைகிட்ட கருப்பு துணியை கட்டிட்டு சிசிடிவிக்கு முன்னால் ஓடன்னு சொல்கிறது. திருப்பியும் அங்கே ஒரு இருக்கிற சட்டத்துக்கு பொறுப்பானாங்கிறது பின் தானே அவர்கிட்ட சொல்கிறது, இதை பற்றி கணக்கெடுக்க வேணாம், நான் பாலிமெல்ல கதைக்க போகிறேன். பாலிமெல்ல போய் குளர்றது என்னுடைய எனக்கே பாது அப்படி இந்த நாட்டிலே எனக்கே பாது. நானும் இந்த நாட்டில் தனியை தானே புத்திரிகிறேன் காரில். இளம் சமுதாயம் கெட்டு போயிட்டுருக்கேன்னு சொல்லி நீங்கள் சொல்லி போட்டு நீங்கள் பாலிமெல்ல போயிருந்து கொண்டு இந்த பார் லைசன்ஸில் எடுத்து வச்சு கொண்டு எனக்கு நான் ஒரு பார்லிமெண்ட் எம்பியாக வந்தால் எனக்கு பார்லிமெண்ட் சம்பளத்தை தவிர வேறு ஒரு சம்பள வருமானம் இருக்காது. எனது அரசியல் கட்சியை வந்து நான் அப்போது ஒரு பொது கட்சியாக மாற்றிடுவேன். அப்போது எனக்கு தரப்படுகின்ற ஃபண்டுகள் எல்லாமே ஆன்லைனில் இருக்கும். அரசியல்வாதியாக இருக்க மண்டேக சிறக்கு இருக்கணும். மண்டேக சிறக்கு இல்லாமல் அரசியல்வாதியாக வராது வந்து பிரயோசனம் இல்லை. கனவே எனக்கு கோல் பண்ணி கற்று இப்போ அந்த 15% வந்து இது எடுத்துருக்கணும். என்ன சாமான் வாக்கெடுத்துருக்கணும் அர்ஜுனாக்கா யாருக்கான சப்போர்ட் அண்டு அப்போ அதில் வந்து ஒரு 15% போட்டிருக்கிறது. இப்போவும் அந்த அங்கே இப்போ இருக்கிற அந்த கிழட்டு அரசியல்வாதிகளோட தொங்கி கொண்டிருக்கிறார்கள் தான். அதான் நியாயமற்ற பார் வச்சிருக்கிற நெலும்பி நடக்கவே தெரியாமல் இருக்கிறதாக. இப்போ கூட சம்பந்தன் ஐயாவுக்கு பதிலாக இன்னொரு ஐயாவை கொண்டு வந்து போட்டிருக்கீங்க, மற்ற பேரும் தெரியாது. அவர் சொல்கிறது சரியில்லை. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.